செலெக்ஷன் சார்ட். செலெக்ஷன் சார்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் தான் இது. இந்த ஒரு 6 எலிமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து செலெக்ஷன் சார்ட்டில் சார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு இண்டெக்ஸ் நம்பர்லையும் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பித்து, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொசிஷன்லையும் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் மினிமம் நம்பரை வந்து செலக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணும். அதுக்கப்புறமா அடுத்த பொசிஷன், அதுக்கப்புறமா தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷன்லையும் வந்துட்டு உங்களுக்கு மினிமம் நம்பரை எடுத்து பிளேஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு சார்ட்டட் அண்ட் அன்சார்ட்டட் அப்படின்னு தனித்தனியாக உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்வாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பபிள் சார்ட்டை விட உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் செலெக்ஷன் சார்ட்டில். அதனால இது வந்து பபிள் சார்ட்டை விட கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நமக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிளுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இது. ஸோ செலெக்ஷன் சார்ட்டில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் பை ஒன் அப்படின்னும்போது 0, 1, 2, 3, 4, and 5 இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கான இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். அண்ட் தென் இது வந்து அது அரேயில் இருக்கிற வேல்யூஸ் இது. ஸோ செலெக்ஷன் சார்ட்டில் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்துட்டு எந்த நம்பர் வந்து மினிமம் நம்பராக இருக்கோ அந்த நம்பரை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷனில் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் வந்து நம்ம மினிமம் நம்பரை வந்து எடுத்து அடுத்தடுத்த பொசிஷனில் பிளேஸ் பண்ணிகிட்டே வருவோம். அந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது சார்ட்டட் அண்ட் அன்சார்ட்டட் அரேஸாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை தான் வந்து நான் மினிமம் வேல்யூவாக அஸ்யூம் பண்ண போகிறேன். அஸ்யூம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இண்டெக்ஸில் வந்து நான் வேல்யூவை செக் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஸோ இப்போ அடுத்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை பார்க்கும்போது என்னுடைய 11 வந்து நான் 16 கம்பேர் பண்ணும்போது மினிமம் அப்படின்றது வந்து 16 வந்து ரீப்ளேஸ் பண்ணி 11 மாறிடும். ஏன்னா வந்து 11 அப்படின்றது வந்து 16 விட லெஸ்ஸர் நம்பர். ஸோ அதனால வந்து இப்போ நியூ மின் அப்படின்றதே உங்களுக்கு என்னவா இருக்கும்னா 11 இருக்கும். அதே நான் 45, 53, 27 கம்பேர் பண்ணும்போது அந்தந்த அடுத்தடுத்த இண்டெக்ஸில் வந்து மூவ் பண்ணி கம்பேர் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ்லாம் வந்து கிரேட்டராக இருக்குது. அண்ட் 5th இண்டெக்ஸ் நான் கம்பேர் பண்ணும்போது என்னுடைய மினிமம் வேல்யூ வந்து அகெயின் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 11 அப்படின்றது வந்து 10 இருக்கும். ஏன் அப்படின்னா 10 வந்து 11 விட லெஸ்ஸராக இருக்கிறதுனால இப்போ நியூ மினிமம் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்கு 10 அப்படின்னு நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இந்த 10 அப்படின்ற மினிமம் வேல்யூவோட வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் ஜீரோவில் இருக்கிற ஜீரோத் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற இந்த 16 அப்படின் இந்த வேல்யூவோட ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணும்போது உங்களுக்கு 16 அப்படின்றது வந்து 5th பொசிஷனுக்கும் 10 அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த பொசிஷனுக்கும் 0th இண்டெக்ஸ்லையும் வந்துட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்வாப் 16 and 10. ஸோ ஸ்வாப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வந்து ஸ்வாப் ஆகிடும். ஸோ ஸ்வாப் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய எலிமெண்டோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 0th இண்டெக்ஸ் வந்து 10 இருக்கும். அண்ட் தென் 5th இண்டெக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 16 அப்படின்னு மாறிடும். ஸோ இதுதான் வந்து அடுத்த செட் ஆஃப் ஐட்ரேஷனுக்கான வேல்யூஸ். இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னு நம்ம இந்த ஏரியா இந்த செட் ஆஃப் எலிமெண்ட் இந்த 0th இண்டெக்ஸ் வந்து சார்ட்டடாக இருக்கும். அண்ட் இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அன்சார்ட்டடாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த சார்ட்டட் எலிமெண்ட்டை வந்து நம்ம அடுத்த செட் ஆஃப் ஐட்ரேஷனில் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்மளுடைய நியூ மினிமம் வேல்யூவை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம்னா இந்த இண்டெக்ஸ் ஃபஸ்ட் பொசிஷன் இந்த இண்டெக்ஸ் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால மினிமம் வேல்யூ 11லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 11 வந்து நம்ம மற்ற வேல்யூஸோட இண்டெக்ஸ் நம்பர்ஸோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் வேல்யூ 45, 53, 27, 16 அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. எல்லாமே விட எல்லா எலிமெண்ட்ஸும் 11 விட கிரேட்டராக இருக்கிறதுனால ஸ்வாப் எதுவும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஈக்குவலாக இருக்கிறதுனாலே 11 தான் மினிமமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்வாப் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே வந்து 11 வந்து அடுத்த எலிமெண்ட்டாக வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். செகண்ட் பொசிஷனுக்கு தேவையான அடுத்த எலிமெண்ட்டாக அப்படியே பிளேஸ் பண்ணுவோம்.
சோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அடுத்த செட் ஆஃப் எலிமெண்ட் வந்து 10 11 45 53 27 and 16 ஆ இருக்கும் சோ இப்போ வந்துட்டு இதுல பார்த்தோம் அப்படினா இதுல வந்து இந்த செட் இந்த 10 and 11 வரைக்கும் இருக்குிறது வந்து உங்களுக்கு சார்ட்டடா இருக்கும் and இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அன்சார்ட்டடா இருக்கும் சோ இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் நம்ம சார்ட் பண்ண போறோம் சோ இப்போ நம்மளுடைய மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினா 45 ஆ இருக்கும் சோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போற இன்டெக்ஸ் வந்து 3 ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் and then remaining 4 5 sorry நம்ம ஸ்டார்ட் பண்ண போற இன்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து 2 இன்டெக்ஸ் நம்பர் 2 இது and இது வந்து இன்டெக்ஸ் நம்பர் 3 இது இன்டெக்ஸ் நம்பர் 4 and இன்டெக்ஸ் நம்பர் 5 இது சோ இப்போ வந்து மினிமம் வேல்யூ வந்து 45 இந்த 45 வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம் 45 ம் அடுத்த எலிமெண்டோட செக் பண்ணும்போது 53 ஐ விட கிரேட்டரா அப்படினு பார்த்தா லெஸ்ஸர் சோ மினிமம் வேல்யூ மினிமம் அப்படிங்கற வேரியபிள நம்ம எதையும் ஓவர்ரைட் பண்ண போறது இல்ல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த இன்டெக்ஸ் வேல்யூவோட செக் பண்ணுவோம் 27 ஐ கம்பேர் பண்ணும்போது 45 ஐ விட லெஸ்ஸரா இருக்கிறதுனால சோ நியூ மினிமம் இப்போ உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படினா 27 ஆயிடும் and then in the 27 ah vandha nama 16 oda compare panuvom 16 oda compare panumbodhu 27 abindrathu 16 ah vida greater ah irukkadanaala ipo new minimum value vandha ungalku 16 abin maaridum so ipo indha iteration la vandha ungalku minimum value enna abin paathona 16 so ipo indha index la irukkira value um nama swap pananum so enna swap pannuvom abin nama paathona 45 and 16 வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிடுவோம் சோ ஸ்வாப் பண்றதனால உங்களுக்கு அந்த இந்த இன்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ சோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கிற எலிமெண்ட்ஸோட பொசிஷன் இப்படி தான் இருக்கும் 10 11 16 53 27 and 45 சோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படினா நம்மளுடைய இன்டெக்ஸ் நம்பர் 2 ல இருந்த 45 அப்படிங்கிறது 5th இன்டெக்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு ஐ மீன் ஸ்வாப் ஆயிடுச்சு and the 5th index la irna element vandu second index ku 16 vandu ungalku swap a irukku so ipo nama eduthuk vendiyathu vandu inda arrayva porutha varaikum nama ipo ida elements vandu namakku sorted a irukum so inda elements index 2 varaikum nama sort panna thevai illa inda nama vandu nama vittruvom nama inimi start panna poradhu vandu sorting ku nama use panna vendiyathu vandu inda elements dhaan सो नम्बर मिनिमम नम इतना स्टार्ट पड़ोना इंडेक्स थ्रील स्टार्ट पड़ो इंडेक्स थ्रील स्टार्ट पड़े वैल्यू वो नम्बर 53 मिनिमम मिनिमम वो नम 53 53 वो अड़ इंडेक्स नंबरों नम कंपेर पड़ो अड़ इंडेक्स नंबर वैल्यू वो 27 27 वो मिनिममा इू मिनिमम 27 आ இந்த 27 அடுத்த இன்டெக்ஸ் நம்பரோட கம்பேர் பண்ணும்போது 45 அப்படிங்கிறது கிரேட்டரா இருக்கிறதுனால மினிமம் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம் இன்ஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ அடுத்த பொசிஷன் இந்த 27 ஐ எடுத்து நம்மளுடைய 3rd இன்டெக்ஸ் பொசிஷன்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணனும் சோ இப்போ இந்த இடத்தை இந்த இன்டெக்ஸ் 4 ல இருக்கறத எடுத்து 3rd பொசிஷன்ல நம்ம 3rd இன்டெக்ஸ்ல வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணுவோம் and then இந்த 4th ல வந்து இந்த 53 அப்படிங்கற வேல்யூவை வந்து பிளேஸ் பண்ணிடுவோம் सो இந்த மாதிரி நம்ம ஸ்வாப் பண்ணிடுவோம் ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து இதுதான் சோ இப்போ வந்து அகைன் வந்துட்டு உங்களுக்கு 10 11 16 27 வந்துருச்சு சார்ட்டடா வந்துருச்சு சோ இந்த பொசிஷன் வணிக்கும் உங்களுக்கு சார்ட்டடா இருக்கும் and நம்ம ரிமைனிங் சார்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் நம்ம சார்ட் பண்ண வேண்டியிருக்கு சோ இப்போ நம்மளுடைய ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் பொசிஷன் வந்து 4 and 5 ல இருந்து எடுத்துக்க போறோம் तो मिनिमम वैल्यू வந்து 4th இன்டெக்ஸ்ல இருக்க நம்பர் 53 ஏ வந்து நம்ம எடுத்து அது வந்து அடுத்த இன்டெக்ஸோட கம்பேர் பண்ண போறோம் சோ லாஸ்ட் எலிமெண்ட் nth எலிமெண்ட்ட நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம் கம்பேர் பண்ணும்போது 53 வந்து 45 ஏ விட கிரேட்டரா அப்படினா லெஸ்ஸரா வந்து மினிமம் வந்து இப்ப நியூ மினிமம் அப்படி நம்ம பாக்கும்போது 45 மாறிடும் சோ இந்த 45 ஏ வந்து நெக்ஸ்ட் இன்டெக்ஸ் பொசிஷன் அதாவது நம்ம எங்க பிளேஸ் பண்ணனும்னா அடுத்த இன்டெக்ஸ் பொசிஷன் 4th ல பிளேஸ் பண்ணனும் அதனால இந்த 5th ல இருக்க எலிமெண்ட் 45 ஏ எடுத்து 4th லயும் 4th ல இருக்கறத வந்து 5th லயும் ஸ்வாப் பண்ணனும் சோ இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற லாஸ்ட் இது வந்து செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சார்ட்டட் அரேவா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் சோ இதுதான் வந்து செலக்சன் சார்ட்டோட அல்காரிதம் மெத்தட் சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம எலிமெண்ட்ஸ் வந்து சார்ட் பண்ணுவோம் சோ இத வந்து நம்ம புரோகிராமா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது
ஒரு வேரியபிளை ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் இண்டெக்ஸில் மினிமம் வேல்யூவாக கன்சிடர் பண்ணி அந்த வேல்யூவை வந்து மற்ற எலிமெண்ட்ஸோடு கம்பேர் பண்ணி ஸோ எந்த எந்த எலிமெண்ட் மினிமமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பொசிஷனில் அது வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன். அப்புறம் அடுத்த ஐட்ரேஷனில் வந்து செகண்ட் இண்டெக்ஸுக்கு எது மினிமமோ அதை வந்து சூஸ் பண்ணி பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தேர்ட் இண்டெக்ஸில் அடுத்த செட் ஆஃப் ரிமைனிங் அன்சார்ட்டட் அரேயில் இருக்கிற மினிமமை எடுத்து பிளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்தடுத்த இண்டெக்ஸில் வந்து நம்ம என்ன பிளேஸ் பண்ணணும்னா அன்சார்ட்டட் எலிமெண்ட்ஸ்லேருந்து மினிமம் எலிமெண்ட் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது சார்ட்டட் தனியாக அன்சார்ட்டட் தனியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் கூட வந்து சிம்பிளராக இருக்கும். பபிள் சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது பபிள் சார்ட்டில் வந்து நிறைய ஸ்வாப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து உங்களுக்கு எங்கே வந்து ஸ்வாப் மினிமம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஸ்வாப் அப்படின்ற மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்கும் பபிள் சார்ட்டையும் அண்ட் செலெக்ஷன் சார்ட்டும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ பிகோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் கேஸ் வந்து பிகோ ஆஃப் என் ஸ்கொயர். ஸோ பிகோ ஆஃப் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது பிகோ சீட் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த ஏரியா அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெட்டராக இருக்குமா இல்லை எப்படி குட்டா இல்லை எக்ஸலண்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த ஏரியாவில் வரும் உங்களுக்கு இந்த பிகோ ஃபென்ஸ் ஃபயர் அப்படின்றது இது இந்த பிளேஸ் இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஹாரிபிள் அப்படின்னா டைம் வந்து உங்களுக்கு நிறைய கன்சியூம் ஆகும். அதே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து உங்களுக்கு இந்த ஏரியாஸில் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக என்ன ஆல்காரிதம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்காரிதம்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபர்தராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ சாப்டர் ஃபோரில் இருக்கிற 4.5.2 செலெக்ஷன் சார்ட்டோட தியரட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம பார்த்துடலாம். த செலெக்ஷன் சார்ட் இஸ் அ சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம் தட் இம்ப்ரூவ்ஸ் ஆன் அ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பபிள் சார்ட் பை மேக்கிங் ஒன்லி ஒன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எவ்ரி பாஸ் த்ரூ த லிஸ்ட். ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட்டு. நம்ம பபிள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஸ்வாப் பண்ணும்போது அதனோட எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பபிள் சார்ட்டை விட செலெக்ஷன் சார்ட் வந்து கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு பாஸ் ஒவ்வொரு ஐட்ரேஷனும் முடிகிறப்போ எந்த எலிமெண்ட் மினிமம் எலிமெண்ட்டோ அந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ ஒரு ஐட்ரேஷன் முடியும் போது ஒரு ஸ்வாப் தான் நம்ம பண்ணுவோம். பட் அதில் பபிள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்வாப்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம் அதில் அதனால தான். ஸோ ஸ்வாப் இந்த பபிள் சார்ட்டுக்கான அல்காரிதத்தை பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். ஸோ அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திஸ் அல்காரிதம் வில் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்ஸ் இன் அரே அண்ட் ஸ்வாப் இட் வித் த எலிமெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் அன் அரே. தென் இட் வில் ஃபைண்ட் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அண்ட் ஸ்வாப் தட் எலிமெண்ட் வித் த எலிமெண்ட் இன் த செகண்ட் பொசிஷன் and it will continue until the entire array is sorted in respective order. So ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஒரு மினிமம் எலிமெண்ட்டை அந்த அன்சார்ட்டட் அரேயில் இருந்து எடுத்து அதை வந்து பிளேஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு பொசிஷனாக ஃபில் பண்ணிக்கிட்டே வரும் உங்களுக்கு. அதனால சார்ட்டட் அண்ட் அன்சார்ட்டட் வந்துடும். ஆல்ரெடி சார்ட்டட் எலிமெண்ட்டை வந்து நம்ம மறுபடியும் வந்து அதை செக்கிங் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. அன்சார்ட்டட் எலிமெண்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை மட்டும் நம்ம அதுலேருந்து மினிமம் எலிமெண்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணி எடுப்போம். ஸோ அடுத்த இது வந்து பேரால வந்து திஸ் அல்காரிதம் ரிப்பீட்டட்லி செலக்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அண்ட் ஸ்வாப்ஸ் இன்டு த ரைட் பிளேஸ் ஃபார் எவ்ரி பிளேஸ் எவ்ரி பாஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஸ்மாலஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு பாஸ்லேயும் வந்துட்டு அது கரெக்ட் பொசிஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு பொசிஷனை ஃபஸ்ட் பொசிஷன் முடிஞ்செடுத்து அடுத்த பொசிஷனுக்கான நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னா அடுத்த பொசிஷனில் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு ஜீரோவை வந்து ஃபில் பண்ணும் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் பொசிஷனில், தேர்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எடுத்து தேர்ட் பொசிஷன், அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வந்துடும். ஸோ அந்த இது தான் வந்து சுடோ கோடாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வித் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் என்னுடைய ப்ரீவியஸ் இது எக்ஸாம்பிளில் வந்து நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன்.
ஸோ அதுவும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் சார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து 4.5.3 இன்சர்ஷன் சார்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.